World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக பாரம்பரிய ஜோதிடர் அகில உலக மகளிர் ஜோதிடனுடைய செயலாளர் ரேவதி அவர்கள் கடன் நிவர்த்தி பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். குருவே சரணம். இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் நவகிரக நாயகர்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இந்த ஜோதிட மெய்ஞானத்தை என கழுத்த கைலாஷி விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து குருமார்களுக்கும் இந்த பிரபஞ்ச குழுவிற்கும் ஆன்லைன் அஸ்டோ யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நான் பேச எடுத்துட்ட தலைப்பு கடன் நிவர்த்தி பரிகாரம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்துட்டா 19வது மாதாந்திர கருத்தரங்கு நடக்குது. 9/1/10 எண்ணியல் படி ஒண்ணுங்கிற எண், அதாவது இன்னைக்கு ரத சப்தமியும் கூட சூரியனுடைய பரிபூரமான அருளும் எண்ணியலின் படி 1 என்கின்ற சூரியனுடைய எண்ணம் நிறைந்து இந்த பிரபஞ்ச குழு இன்னும் மேலும் சீரும் சிறப்புமாக வளருக்கு பிரபஞ்ச ஆற்றல் எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கட்டும். இன்னைக்கு கடன் நிவர்த்தி பரிகாரம் பார்க்க போகிறோம். கடன் யாருக்கு தான் கடன் இல்லை? உலக நாடுகளே கடன் வாங்கிட்டு தான் இருக்குது, அந்த நிலைமையில் இருக்குது. அப்போது நமக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ கடன் நிவர்த்தி பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு நோய் இல்லாத தேகமும் கடன் இல்லாத வாழ்க்கையும் இருந்தால் அதாங்க வரப்பிரசாதம். அது வாழ்க்கையில் இருந்துட்டா போதும், வேறு எதுவுமே மனுஷனுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த கடன் நோய் இந்த ரெண்டையுமே வளர விடவே கூடாது, அது அப்போவே நம்ம பார்த்து சரி பண்ணிடணும். எப்படிப்பட்ட பெரிய மனுஷங்களாக இருந்தாலும் கூட இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை அப்படியே ஆளையே துவட்டு பிறண்டு போக வைக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் கடன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கடன் அப்படிங்கிறது எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம அந்த மாதிரியான நேரங்களில் கவனமாக இருக்க முடியும். அதனால் கடன் அப்படிங்கிறது லக்னத்துக்கு 6ஆம் அதிபதின்னு சொல்கிறோம், அவர் தான் கடனுக்கு காரகமானவர்னு சொல்கிறோம். அப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியோட திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிற பொழுது அந்த கடன் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ ஒருத்தருக்கு லக்னத்திலேயே 6ஆம் இடத்தோட அதிபதி வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னா கடன் அவரை தேடி வரும். அவர் கேட்கவே மாட்டார், உங்களுக்கு கடன் வேணுமாங்க, பணம் இருக்கு வேணுமாங்கன்னு வழியை கொண்டு கொடுப்பாங்க. அதே லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா இந்த ஜாதகர் வந்து எனக்கு கடன் வேணும்னு போய் தேடி தேடி போய் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு அவருக்கு ஏற்படும். இப்போ 7.5 சனி நடக்குதுன்னு வைங்களேன், அப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய கடன்னால் அவமானம் அசிங்கங்களை அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே அஷ்டமச்சனி ஏற்படுறப்ப அவருக்கு ஏற்படக்கூடிய கடன்னால் மன நிம்மதி அவருக்கு பறிபோகும். அடுத்து 6-8 அந்த இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறாரு, கோச்சார குரு சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் வாழ்க்கையில் செலுத்த முடியாத அளவில் ஒரு கடன் ஏற்பட்டு தலை மறைவாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அப்போது நம்ம கோச்சார சந்திரன் நம்முடைய ஜாதகத்தில் 6-8 சஞ்சாரம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், நம்ம பெரிய அளவில் கடன் வாங்காமல் சுதாரிச்சிருக்கணும். அப்போ கடனை நிவர்த்தி பண்ணுறது பரிகாரம் மட்டும் சொன்னால் பத்தாது, கடன் எந்த நேரங்களில் வாங்கினா அடைக்க முடியும், கடன் எந்த நேரங்களில் வாங்கினா அடைக்க முடியாதுன்னு சுட்சுமங்களை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கடன்கிறத ஏ வாங்கணும். அடுத்து சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். அதனால் சந்திராஷ்டம நேரங்களெல்லாம் கடன் வந்து வாங்கவே கூடாதுங்க. அடுத்து பார்த்தோம்னா குரு கேது இவங்க இணைஞ்சிருக்காங்க, அல்லது சுக்கிரன் கேது இணைஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கடன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நம்ம லக்னத்திலேருந்து எந்தெந்த பாவகங்கள் தொடர்பு இருந்தால் எந்தெந்த மாதிரியான கடன் ஏற்படும் அப்படின்னு பாவகங்களையும் அந்த கடனையும் தொடர்பு படுத்தி சொல்கிறேன். ஏன்னா அந்த தொடர்பு இருந்தால் அந்த மாதிரியான கடன் ஏற்படும். நம்முடைய லக்னத்துக்கு 6-2-11 இந்த பாவகங்கள் தொடர்பு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் கடன் ஏற்படும். அடுத்து 6-3-9 இந்த பாவகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் பயணத்துக்காக கண்டிப்பாக கடன் வாங்குவார். இப்போ ஃபாரினில் போய் படிக்கிறதுக்காக போகலாம், வெளியூர் பிரயாணம், ஏதோ ஒரு வெளியூர் பயணத்துக்காக கண்டிப்பாக அந்த ஜாதகர் கடன் வாங்கியே தீர்வார். 6-2-8 இந்த பாவங்கள் தொடர்பு பட்டுச்சுன்னா எதிர்பாராத கடன் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே மாதிரி 6-5-8-12 இந்த பாவங்கள் தொடர்பு பட்டுச்சுன்னு சொன்னால்
அந்த ஜாதகர் கடனை வாங்கி கடனை அடைச்சிடுவார். அடைக்கக்கூடிய தன்மையான கடன் தான் அவர் வாங்குவார். ஏன்னா பன்னெண்டுங்கிற பாவகம் விரயஸ்தானம் இருக்கிறாட்டிக்கு அந்த பணத்தை விரயம் பண்ணி கடனை அடைச்சிடுவார். அடுத்து பன்னெண்டு ஆறு இந்த பாவகம் தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் கடனை வாங்கி அடைச்சிடுவார். அஞ்சு எட்டு பன்னெண்டு இந்த பாவகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் காதலுக்காக பணத்தை இழக்கக்கூடியவராக இருப்பார். அஞ்சு எட்டு பன்னெண்டு இந்த பாவகம் தொடர்பு இருந்துச்சுன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பணம் வாங்குவார். அதுக்கப்புறம் கஷ்டத்தை ஏற்படும் அவருக்கு. எட்டு ரெண்டு அஞ்சு பன்னெண்டு இந்த பாவகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால் எதிர்பாராத ஒரு செலவு ஏற்படும். அந்த செலவுக்காக அவர் கடன் வாங்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா எட்டுங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வரும், எதிர்பாராத செலவும் வரும். அப்போ அது தொடர்பு வரப்போ அந்த மாதிரியான செலவு ஏற்படும். எட்டு ஆறு பதினொன்றுங்கிறதும் எதிர்பாராத கடன் தான். நாலு ஒன்பது ஆறு இந்த பாவங்கள் தொடர்பு பட்டுச்சு அப்படின்னா உயர் கல்விக்காக கடன் வாங்குவார். நாலு ஒன்பது பத்து இந்த பாவங்கள் தொடர்பு பட்டுச்சுன்னா தொழில் கல்விக்காக கடன் வாங்கக்கூடியவராக இருப்பார். ரெண்டு ஆறு எட்டு ஒன்பது இந்த பாவங்கள் தொடர்பு பட்டுச்சுன்னு சொன்னால் கடனுக்காக அவர் வீட்டை விட்டு வெளியே போகிற சூழ்நிலை கூட ஏற்படும். ரெண்டு அஞ்சு ஒன்பது இந்த பாவங்கள் தொடர்பு பட்டுச்சுன்னா பணப்பிரச்சனை ஏற்படும். ரெண்டு அஞ்சு பன்னெண்டு எட்டு இந்த பாவங்கள் தொடர்பு பட்டால் அவர் கடன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார். ரெண்டு ஆறு பதினொன்று எட்டு இந்த பாவங்கள் தொடர்பில் இருந்துச்சுன்னா கடன் வாங்குவார். ரெண்டு அஞ்சு எட்டு பன்னெண்டு பன்னெண்டுங்கிற பாவகம் எப்பவுமே விரயத்தை குறிக்கக்கூடியது. அதனால் நம்ம சம்பாதிச்ச பணத்தை விரயம் பண்ணி கடனை அடைச்சிடுவார் அந்த ஜாதகர். அப்போது இந்தந்த பாவகங்கள் எப்படி தொடர்பு இருந்தால் எந்த மாதிரியான கடனை நம்ம வாங்குவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். இப்போ கடன் இருக்குது அப்படின்னா அடைக்கிறக்கு பரிகாரம் செஞ்சால் மட்டும் கடன் அடைஞ்சிருமா அப்படின்னா வருமானம் வரக்கான வழியும் செய்யணும். அப்போ தான் அந்த கடன்கிறது அடையும். சும்மா பரிகாரம் செய்கிறது மூலிமா மட்டும் நம்ம கடனை அடைச்சிட முடியாது. அப்போ வருமானம் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம சம்பளம் வாங்குகிறோம். சம்பளம் வாங்கின உடனே அந்த பழத்தில் முதல் என்ன செலவு செய்கிறங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வருமானம் வந்த உடனே அதனுடைய முதல் தொகையில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா எடுத்து முதல்ல பால் அல்லது பூ அல்லது இனிப்பு இதில் ஏதாவது ஒரு பொருளை முதல்ல வீட்டுக்கு வாங்கிட்டு அப்புறமா தான் அந்த பணத்தை செலவு செய்யணும். அதே மாதிரி வருமானத்தை முதல்ல சுக்கரவரையில் செலவு பண்ணக்கூடாது. சுக்கரவரையில் செலவு பண்ணிங்கன்னா அந்த பணம் தண்ணி மாதிரி கரைஞ்சி போயிடும். அப்போ என்ன பண்ணும், குருவாரையை பார்த்து ஒரு நூறுரூபா எடுத்து வச்சிங்கன்னா அந்த பணம் சேரும். அப்போ அந்த பணம் வைக்கக்கூடிய இடம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கணும். அப்போ பச்சை கல்பூரம் சோம்பு பிரிஞ்சி இலை இந்த மாதிரியெல்லாம் போட்டு அந்த இடத்துல நம்ம பணத்தை வைக்கலாம். தென்மேற்கு மூலையில் இந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பணம் வைக்கிறதுலாம் மரப்பெட்டியில் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா தேக்கு மரத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. தேக்கு மரத்தில் பணத்தை வைத்தால் அது தேக்கி வைக்கும் என்பதே பொருள். அதனால தான் பணம் சேமிக்கும் சேரும் அப்படிங்கிறக்காக தேக்கு மரத்தில் பணப்பெட்டிகளாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்மளாம் இரும்பில் வைக்கிறோம். இரும்புங்கிறது சனி பகவான், அங்கே வச்சோம்னா என்ன ஆகும், மந்தத்தன்மை தான் ஏற்படும். அப்போ நம்ம மரப்பெட்டியில் தான் பணத்தை வைக்கணும். அடுத்து இந்த கடன் பிரச்சனைக்கான கோவில் பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் திருச்சேரையில் ருண விமோச்சனரை வந்து வழிபடலாம். திருப்பதியில் ஏழுமலையான் வழிபாடு, திருவாவிரன் குடில் எழுந்தறியக்கூடிய முருகப்பெருமான், பெருமாளே கடன் அப்படின்னாலே செவ்வாய் தான். முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுறப்போ நமக்கு சஷ்டி விரதம் இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ முருகனுடைய வழிபாடு செவ்வரளி பூ கொண்டு வழிபாடு பண்ணுறப்போ கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு கடன் வாங்கக்கூடாது. கடன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போல்லாம் அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரை அப்படின்னு பண்ணுறப்போ செவ்வாய் உரையில் செய்கிற வேலை அதோட முடிஞ்சு போயிடும். அதனால் கடன் அடைக்கக்கூடிய விஷயத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செய்யலாம். குளிய நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த வேலை திரும்ப திரும்ப நிகழும். அப்போது ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை குளிய நேரத்தில் கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம். அப்போ என்னாகும், அந்த கடன் அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வு திரும்ப திரும்ப நிகழும். அப்போ என்னாகும், நம்ம சீக்கிரமாக பணத்தை அடைச்சி முடிச்சிடலாம். இல்லைங்க, அவர் ரொம்ப தொலைவாக இருக்கார், அந்த ஒன்றரை மணி நேரத்தில் என்னால் போய் பார்க்க முடியாது அப்படின்னா ஒரு பேப்பரில் அவரோட பெயரை எழுதி அந்த பணத்தை இவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக நான் அதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நூல் சுற்றி சாமி படத்துக்கிட்ட வச்சிடலாம். அடுத்த முறை அவருக்கு பணத்தை கொடுக்குறப்போ அந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துடலாம். அதே மாதிரி மைத்ரமூர்த்தம், மைத்ரமூர்த்த நேரத்துலையும் நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரெல்லாம் எழுதி ஒரு ஐம்பது ரூபா இல்லை ஒரு நூறுரூபா அதுவும் முடியல ஒரு பத்து ரூபா எடுத்து வைங்க, அவங்க பெயரை எழுதி இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பெயரை எழுதி ஒரு பத்து ரூபா நோட்டையும் அதில் வச்சு சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி மைத்ரமூர்த்த நேரத்துலாம் இதை பண்ணிட்டு வர்றப்போ கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது படிப்படியாக கண்டிப்பாக குறைஞ்சிடும். அதே மாதிரி குளிக நேரத்தில் அடைச்சிடும், செவ்வாய் ஓரையில் கொடுக்குறப்போ அடைஞ்சிரும். அதே மாதிரி யமகண்ட நேரத்துலையும் கொடுக்கலாம். யமகண்டம் அப்படின்னா பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது.
அதாவது முடிஞ்சிரணும் அது இதுக்கு மேல நடக்க கூடாதுங்கறப்ப யமகண்ட நேரத்துல கொண்டு நம்ம பணத்தை அடைக்கலாம் கடன் முடிஞ்சிடும் ஆனா யமகண்ட நேரத்துல கடன் வாங்குனீங்க நீங்க முடிஞ்சிருவீங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அந்த கடனை கட்டவே முடியாது அதனால யமகண்ட நேரத்துலயோ செவ்வாய் கிழமையிலயோ செவ்வாய் உரையிலயோ நீங்க கடனை வாங்க கூடாது குளிக நேரத்துலயும் வாங்க கூடாது குளிக நேரத்துல கடன் வாங்குனீங்கன்னா வாங்கிட்டே இருப்பீங்க அதனால கட்டாயம் இந்த நேரங்கள்ல கடன் வாங்குறத தவிர்த்தாலே கடன் அதிகரிக்கிறது குறைஞ்சு போயிடும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் ஏன் அப்படின்னா வாயு பகவான் அவர் இப்போ நம்ம வீட்டில் வந்து பேங்க்ல டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க ஒரு லோன் போட்டனால கட்டி முடிக்கவே முடியல அப்படிங்கிறப்போ வீட்டினுடைய வாயு மூலையில அந்த பேங்க்ல பணம் கட்டி நம்ம கட்டிட்டு இருக்கிற டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா வாயு மூலையில கொண்டு போய் அதை வைக்கலாம் அப்போ வாயு மூலையில வைக்கிறப்போ அந்த வாயு மூலையில இருக்கிறத எப்படி காத்து பறந்து போகுதோ அது போல அந்த கடனும் பறந்து போயிடும் சீக்கிரமா கடன் அடைஞ்சிரும் அதே மாதிரி ஒரு சொத்து விற்க முடியாம இருக்கு அப்படிங்கிறப்போ அதையும் வாயு மூலையில கொண்டு போய் வைக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டை அப்போ சீக்கிரமா அந்த இடம் விற்று போயிடும் இப்போ ஃபாரின் வேலையெல்லாம் வேணும் சீக்கிரம் வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்னா அவங்க உட்காரக்கூடிய இடத்தையும் வாயு மூலைக்கு மாத்திருங்க சீக்கிரமா வேலை கிடைச்சி போயிடுவாங்க அந்த மாதிரி வரைக்கும் நம்ம பண்ணலாம் அடுத்து பார்த்துட்டோம்னா கோமாதா வழிபாடு பண்ணலாம் கோமாதா வழிபாடு பண்றப்போ நம்ம கோமாதாவுடைய பின்புறத்துல மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடமா சொல்றோம் அப்போ அங்க வந்து நம்ம தொட்டு வழிபாடு பண்றது மூலமாவோ கண்டிப்பா கடன்கிறது படிப்படியா குறையும் கீரையும் வாழைப்பழமும் நம்ம கோமாதாக்கு கொடுக்கறது மூலமாவும் கடன் அடையும் அடுத்து பார்த்தோம்னா பஞ்சமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு பண்ணலாம் அஞ்சு முக விளக்கேற்றி பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு பண்றது மூலமாவும் நம்மளுடைய கடன் அப்படிங்கிறது எளிமையா அடைஞ்சிரும் அதே மாதிரி பதிகம் அப்படின்னு பட்டோம்னா மாசல் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கல வேணலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னு சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல் அதே மாதிரி வாசி தீரவே காசு நல்குவீருங்கக்கூடிய பதிகம் இந்த மாதிரி பதிகங்களை எல்லாம் நம்ம போட்டு கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் கடன் படிப்படியாய் குறையும் பதிகங்களை பாடுனா மட்டும் பார்த்தாது நம்ம ஆத்ம ரீதியா ஆத்மாத்தமா நம்ம வழிபடணும் எந்த ஒரு விஷயமே அந்த விஷயம் செய்யறது 40% தான் நம்ம மனசு எந்த அளவு ஒன்றி போய் இருக்குதுங்கிறது 60% அப்ப அந்த காரியம் நடக்கலைன்னா காரணம் நீங்க தான் அந்த பரிகாரம் உண்மைதான் நம்ம எந்த அளவு ஆத்மாத்மையா உண்மையா அந்த பயபக்தியோட செய்யறோமோ அந்த அளவுக்கு 100% அது பலன் அளிக்கும் இது சொல்ற விஷயம் எல்லாமே நிறைய பேர் சொல்லி பலன் அடைஞ்ச பரிகாரங்களை மட்டும்தான் சொல்றோம் புதுசா சொல்றது எதுவுமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் பல்லடைஞ்சு நாங்க நல்லா இருக்கோம் சிறப்பா இருக்கோம் சொல்றப்போ அந்த விஷயங்களை அனைவரும் பயன்படுத்தணும் அப்படிங்கறக்காக தான் இந்த விஷயங்களை இங்க குறிப்பிடுறோம் அதே மாதிரி கடன் தீர்றக்காக வந்து நம்ம மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா சாமி ரூம்ல வந்து மஞ்சள் தூள்ல அட்சயம் அப்படின்னு எழுதி வைக்கணும் இதை வந்து வாரத்தில் ஒரு முறை எழுதி வைக்கலாம் கடன் தீர்ற வரைக்கும் ரெகுலராக இதை நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா கடன் அப்படிங்கிறத தீந்துரும் அச்சயம் அப்படிங்கிறப்போ என்றுமே தீராம அள்ளல்ல குறையாம இருக்கக்கூடியதான் அச்சயம் அப்போ அச்சயம்னு மஞ்சள் எழுதுறப்போ மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படி எழுதுறப்போ நம்முடைய கடன் சீக்கிரமா தீந்துரும் செல்வ வளம் அதிகரிக்கும் வீடு ரொம்ப சுத்தபத்தமாக வச்சிருக்கணும் அப்போதான் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு மேலே வருவாப்பட அப்போதான் நம்ம வந்து கடனையே அடைக்க முடியும் அடுத்து புஞ்சை புளியம்பட்டி அவினாசி டு புஞ்சை புளியம்பட்டி போற வழியில பாத்தீங்கன்னா தாவக்கரை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் இருக்கு அங்க வந்து சேஷ கணபதி அப்படின்னு இருக்காரு அங்க போறப்போ மஞ்சள் குங்குமம் கல்கண்டு துளசி எலுமிச்சம்பழம் இந்த அஞ்சு பொருள்களை கண்டிப்பா வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு உங்க ஜாதகத்தை உள்ள கொடுத்து பூஜை பண்ணி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது படிப்படியா தீரும் அந்த பரிகாரத்தையும் நீங்க செய்யலாம் அடுத்து இப்ப மேஷ லக்னமா இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் மேஷ லக்ன ஜாதகர் அப்படின்னா செவ்வாயுடைய வீடா வருது ஆறாம் இடத்தை அதிபதி யாருன்னா கன்னி அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கறத கடனை சொல்லக்கூடிய இடம் அப்போ ஆறாம் இடத்து அதிபதி யாரு புதன் அவர் பகை வீடா இருக்கார் அப்போ அந்த புதன் அப்படிங்கிறவர் இருக்கிறப்ப கண்டிப்பா கடன்கிறது ஏற்படும் புதனும் சூரியனும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா சின்ன சின்ன கடன்களை ஏற்படுத்தும் அப்ப மேஷ லக்னக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு செவ்வரளி மலர் போட்டு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கடன் குறையும் அடுத்து ரிஷப லக்னக்காரங்க சுக்கரனுடைய வீடு அதுக்கு ஆறாவது வீடு அப்படின்னா துலாம் சுக்கர வீடாவே வரும் அப்போ அங்க சுக்கரன் வந்து சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகாம இருக்கணும் குருவோட இணைஞ்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா குருவோட இணைஞ்சு இருந்தாருன்னா கடன் தொல்லை தீராது ஏன்னா குருங்கிறவர் பெருஞ்சொத்துக்காரரு அவர் கூட இணைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பா கடன்கிறத இருந்துட்டேதான் இருக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னா வெள்ளிக்கிழமை ஏன்னா சுக்கரன் வராரு இல்லையா அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெய்தீபம் போட்டு லட்சுமி அஷ்டோத்தகம் நம்ம பாராயணம் செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் அடுத்து மிதுன லக்னக்கார் அதனுடைய அதிபதி பார்த்தா புதன் அவருக்கு ஆறாம் வீடு எட்டு அப்படின்னா செவ்வாய் வருவார் அப்ப மகரம் மிதுனம் கன்னி அங்க ஆறாம் இடத்து அதிபதி உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா
அப்ப கடன் நிறைய ஏற்படும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படினு பார்த்தா சனி கிழமை அன்னைக்கு ஆஞ்சனேயருக்கு செந்தூர காப்பு போட்டு அர்ஜனை செஞ்சு வழிபாடு பண்ணி வந்தோம்னா அவருடைய கடன் படிபடியா தீரும் அடுத்து கடக லக்னக்காரங்க வந்து சந்திரன் வீடு அவங்களுடைய ஆறாம் அதிபதி வந்து குரு அந்த குரு பகவான் மிதுனத்திலேயோ கடகத்திலேயோ கன்னியிலேயோ தனுசிலேயோ அமர்ந்திருந்தார் அப்படினு சொன்னா கண்டிப்பா கடன் தொலை இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் அப்படினா आरु तिंगक्किळमैयान ध्यान पड़े कंडिप्पा तिरुपतिक्कु पोयिट्टु वरणुम अप्पडि अवर पोयिट्टु वर वर पडिपडिया कडन अप्पडिंगिरदु तीरुम अडुत्तु कन्नि लग्नक्कारक्कु आराम इडत्त अधिपति यारुना सनि भगवान वरुवार अंद सनि भगवान ऋषभम मिथुनम कन्नि तुलाम कुंभम इंद भावंगळ्ल अमर्ंदिरुंदारुन्नु सोन्ना कडन सुमै कंडिप्पा एर्पडुम अप्प अदुक्कु एन्ना परिहारम्ना वीट्टुक्कु अरुगिल इरुक्कक्कूडिय पेरुमाळ् कोविल पोयि तायार सन्निधियिल नैदिवम् एट्टि वळिपट्टु वंदांगना कडनुगळ् पडिपडिया कुरैय आरम्बिच्चिरुम् अडुत्तु तुलाम् लग्नम् तुलाम् लग्नक्कारंगळुक्कु சுக்கிரன் வந்து வருவார் அதுல ஆறாம் இடம்ங்கறது மீன வீடா வரும் அப்ப அங்க குரு பகவான் தான் ஆறாம் இடத்து அதிபதியா வராரு அவர் மேஷம் கடகம் தனுசு மீனம் இந்த ராசிகள்ல அமர்ந்திருந்தாருன்னு சொன்னா கடன் தொலை கண்டிப்பா இருக்கும் குரு தொடர்பு வட்டாலே கண்டிப்பா பெரிய கடன் இருக்கும் அப்ப பரிகாரம் பார்த்தா ஆறு வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படி பண்றப்ப அந்த கடன் வந்து படிபடியா குறஞ்சிட்டு வரும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வீடு வரும் அவருக்கு ஆறாம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்க மேஷ சவாயா தான் வருவார் அப்ப மிதுனம் கன்னி மகரம் இந்த வீடுகல்ல சவாய் பகவான் அமர்ந்திருந்தார்னு சொன்னா அவங்க கடன்கள் வந்து கடன்கள் கஷ்டம் தர கூடிய அளவுல கடன் இருக்கும் அப்ப இதுக்கு வீட்டிலேயே வந்து அவங்க பூஜை செஞ்சு தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிட்டு வரணும் 48 நாள் இத அவங்க பண்ணினாங்கனா அவங்களுடைய கடன் படிபடியா குறைய ஆரம்பிச்சிரும் அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னம் பார்த்தா குருவோட வீடா வரும் இதுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம் சுக்கிரனுடைய வீடா வருது அப்போ ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் இந்த ராசிகள்ல ஆறாம் இடத்து அதிபதி அமர்ந்திருந்தாருன்னு சொன்னா கடன் தொல்லை வந்து பெருந்தொல்லையாகவே இருக்கும் அடுத்து இதுக்கு என்ன பரிகாரம் பார்த்தா வெள்ளிக்கிழமைக்கு திருவரங்கத்துக்கு சென்று சக்கரத்தல்வாரோட சன்னதியில நெய்தீபம் ஏற்றி துளசி மாலை கொடுத்து அர்ஜுன பண்ணிட்டு வந்தோம்னா அந்த கடன் பிரச்சனை படிப்படியா குறையும் அடுத்து மகர லக்னக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஆறாம் இடத்து அதிபதியா வந்து புதன் வருவார் மிதுன புதன் வருவார் அப்ப மிதுனம் கன்னி விருச்சிக ராசியில வந்து ஆறாம் இடத்து அதிபதியின் செல்லக்கூடிய புதன் நிக்கிறாரு அப்படினு சொன்னா தொடர்கதையா நிகழக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த கடன் அப்படிங்கிறது அப்ப இதுக்கு என்ன பரிகாரம் பார்த்தா புதன்கள மண்ணைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில துளசி இலை வாங்கிட்டு போயிட்டு சகஸ்கர நாம அர்ச்சனையும் செய்யணும் அப்படி செய்யறப்ப படிப்படியா கடன் பிரச்சனை குறையும் கும்ப லக்னக்காரங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியா யார் வருவாரா சந்திரன் வருவார் அப்ப கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த ராசிகள் ஆறாம் இடத்து அதிபதியான சந்திரன் நிக்கிறப்போ கடன் தொல்லை தரும் அப்ப இதுக்கு என்ன பரிகாரம் அப்படினா தொடர்ந்து ஆறு மாத காலத்துக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வரணும் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜை எல்லாம் நம்ம பார்க்கணும் வழிபாடு பண்ணிட்டு வரதுனால கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அடுத்து மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ஆறாம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன் வருவார் அப்ப மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசிகள்ல சூரியன் அமர்ந்திருந்தாருன்னு சொன்னா கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இதுக்கு என்ன பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி செம்பருத்தி பூக்களால அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தோன்னு சொன்னா இதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறையும் இப்போ இந்த வழிபாடுகளை நாங்க சொல்லிருக்கேன் இந்த வழிபாடுகளை வழிபாடா பார்க்காம ஆத்மாத்தமா நம்ம வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி வீட்ல வந்து தன வருமானம் ஏற்பட்டா தான் கடன் அடைக்க முடியும் கடன் எப்படி சும்மா வீட்ல உட்கார்ந்தா அடைஞ்சிருங்களா பரிகாரம் பண்ண அடைஞ்சிருமா அப்ப நம்ம என்ன பண்ணணும் வருமானம் வரக்க என்ன வழி அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும் முதல்ல இப்ப சனி தசை சனி பெயர்ச்சி வேற ஆயிருக்கு அப்ப என்ன பண்ணணும் சனி பெயர்ச்சியோட தாக்கம் இருக்கிறவங்க கண்டக சனி அஷ்டம சனி எல்லாமே இருக்கு அப்ப ஏழரை சனியில இருக்கிற மூணு ராசியில போய் ஆறு ஏழு ராசிகள் சனியுடைய பிடிக்கல தான் இருப்போம் அப்ப முதல்ல காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டாலே சனி பகவானுடைய தாக்கம் அன்னைக்கு ஒண்ணு நம்மள பண்ணவே பண்ணாது அதே மாதிரி கேது தசை கேது புத்தி நடக்கிறவங்க எழுந்தோடனே முதல்ல வெளி பிள்ளையார கும்பிட்டுருங்க விநாயகரை கும்பிட்டீங்கன்னா அன்னைக்கு கேது உங்களை தொடவே மாட்டார் அவரை கும்பிட்டு தான் வெளியே நகரணும் அப்ப அன்னைக்கு நம்ம பண விஷயமா பொருளாதார விஷயமா ஒரு நிகழ்ச்சிகள் விஷயமா வெளிப்படுற எல்லாமே சுபமா நடக்கும் ஏன் ஒரு அருகம்பல் மூணு நுனி இருக்கிற அருகம்பல் நுனியக்கிளே பேக்கெட்ல எடுத்துட்டு போங்க அப்படி போறப்போ எந்த தடையும் இருக்காது ஏன்னா கேது பகவான் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம விநாயகரை வழிபட்டோம்னா சரியாயிடும் அப்ப கல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டாலே அந்த நாள் முழுக்க நமக்கு நல்ல நாளா அமையும் அதே மாதிரி பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் நம்ம கனகராதா சோஸ்திரம் இந்த பாடலை போட்டு நம்ம பாடலாம் இல்லைன்னா ஒடிக்க விட்டு கேட்கலாம் கண்டிப்பா இதை நான் செஞ்சிருக்கேன் நிறைய பேர் சொல்லி பலனடைஞ்சிருக்காங்க கனகராதா சோஸ்திர பாடல் மட்டும் நீங்க காலையிலே சாயந்தரம் வீட்டில் ஒழிக்க விட்டு பாருங்க உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது பணம் தன்னால வீடு தேடி வரும் கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களே இதுல வந்து கண்டிப்பா ஆமா நாங்களும் செஞ்சேங்க ஒரு வாரம் பத்து நாள் செஞ்சேன் பதினஞ்சு நாள் செஞ்சேன்
எனக்கு எதிர்பாராம பணம் தன்னால வீடு தேடி வந்துச்சு அப்படிங்கற பதிவை நீங்களே சொல்லுவீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே விஷயமாகவும் ஒரு செயலாகவும் ஒரு வார்த்தையாகவும் பார்க்காம அது ஆத்மாத்மா நீங்க செயல்பட்டு பாருங்க. அதோட முழுமையான பலனை அடைங்க. அதனால கடன் இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்தை எதிர்பார்க்க கூடிய நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரபஞ்ச குழுவில் நான் எப்பவுமே எழுந்த உடனே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு எந்திரிப்பேன். இன்னைக்கு அந்த பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்ச குழுவில் பேசக்கூடிய ஒரு அமைப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பிரபஞ்ச குழுவிற்கும் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். என்னுடைய தொலைபேசி எண் 81 48 47 0 846. உங்கள் கோவை ரேவதி. நன்றி. திருமதி ரேவதி அவர்கள் கடன் நிவர்த்தி பரிகாரங்களின் தலைப்பில் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு ஆற்றினாங்க. சகோதரி அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கௌரவிக்குமாறு பொருளாளர் பிரகாஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.